வெல்கம் பேக் டு புயல் கேமிங் சேனல். நான் தான் டிகே. நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பீனிக்ஸ் ஆரோஜி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி பீனிக்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா ஆரோஜி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அது எல்லாத்தையும் தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் பீனிக்ஸ்க்கும் அப்புறம் பீனிக்ஸ் ஆரோஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸையும் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் சரி என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே தரேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி பீனிக்ஸ் வச்சிருக்கோம், அதுலேயே வந்து நம்ம ஆரோஜி இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் வருதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆரோஜியை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீனிக்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு, போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஜி அதிலே இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகும்போது பீனிக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரியான ஒரு எரர் தான் வருது, ஏதோ சொல்லிட்டு வருது, ரீஸ்டார்ட் நவுன் தான் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஜி கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு, கீழெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோஜி வந்துருச்சு, மவுஸில் பார்த்தீங்கன்னா ஆரோஜி வந்துருச்சு, அந்த மாதிரியான சில சில மாற்றங்கள் தெரியுது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீனிக்ஸ் வச்சுருக்கோங்க, அப்படியே ஆரோஜி போடாதீங்க, எதுவும் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மட்டும்தான் வருது. நான் 4-5 ட்ரை பண்ணிட்டேன் நண்பா, எனக்கு இந்த ஒரே ப்ராப்ளம் மட்டும்தான் வருது. இதுவே வந்து நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து போடும்போது எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் பக்காவாக உள்ளே போகுது. இந்த ரீஸ்டார்ட் நவுன் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அகைன் ஆஃப் ஆகுது, மறுபடியும் ஆன் ஆகுது, அதே ப்ராப்ளம் தான் வருது. மாற்றி மாற்றி வேறு எதுவுமே வர மாட்டுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பீனிக்ஸை டெலிட் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக விண்டோக்குள்ளே போய்க்கலாம். விண்டோஸ்க்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீனிக்ஸை நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதை நான் சொல்லி கொடுத்தறேன். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம எல்லாமே ஏற்றி ஆகணும், எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் சொல்லிடுறேன். பீனிக்ஸ் ஆரோஜி சூப்பராக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிருக்கிறேன். அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ஆரோஜி போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கையோட இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பக்கத்திலே இருக்குது, இன்ஸ்டால் பக்கத்திலே இருக்குது. இன்ஸ்டால் பண்ணுறது இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்க பிடிக்கல அப்படின்னா கூட வைங்களேன், நான் வந்து பீனிக்ஸ்ன்னு நீங்கள் போய்ட்டு கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்துடும். நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அப்படின்னா வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோம்க்குள்ள வந்துட்டு ஆரோஜிக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்டில் பின் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு கமெண்டில் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி அப்படியே கூட உள்ளே வந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இதை டைப் பண்ணி போட்டுக்கலாம், டைப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆயிரும், வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா யூடியூப்னு போட்டு நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்படியே கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆரோஜி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஏதோ POS ஆரோஜி, அது பீனிக்ஸ் ஓஎஸ் ஆரோஜி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 800 MB நான் சம்திங் நினைக்கிறேன், 800 தான் இருக்கும், சாரி 917 வருது. அப்படின்ற போது ஒரு ஜிபி வருதுன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் இதை டவுன்லோட் பண்ண முடியும். ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனு சொல்லித்தரேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கணும்பா. பீனிக்ஸ்க்கும் ஆரோஜிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் மாசாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பீனிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு. இப்போ வந்து கீழே ரிவம்பர் மீ லேட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் அந்த ஆரோஜி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிவம்பர் மீ லேட்டர் அப்படின்றது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு டோட்டலாக அந்த பீனிக்ஸ் வாய்ஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போவாதுக்கான அர்த்தம். அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த லிங்க் எடுத்து வந்து நம்ம முன்னாடியே வச்சுருவோம். ஏன்னா வந்து அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதனால தான் நண்பா கொஞ்சம் வாய்ஸ் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. சரி ரைட்டு விடுங்க. இப்போ நம்ம வந்து ஷோ ஃபோல்டர் கொடுத்து நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்லேருந்தே அதை எடுத்து முன்னாடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இது என்னடா பண்ணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் நண்பா. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, நார்மலாக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படின்னால டேரெக்டாக வந்து பீனிக்ஸ் ஆரோஜி நம்ம ஃபைலுக்குள்ளே போட்டு உள்ளே போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது பீனிக்ஸ் ஆரோஜி. எனக்கு வந்து பீனிக்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டிங்க அப்படின்னா நான் அதை சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா கால்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த POROJ-க்கு அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 1-2 பேத்துக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் இந்த எக்ஸ்ட்ராக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வின்ரார் அப்படின்னு அடிங்க, WINRAR அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வின்ரார் அப்படின்றது இருக்கும். அது என்னடா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக கன்வெக்ட் பண்ணுறது, ஜிப் ஃபைல் கன்வெக்ட் பண்ண அதுவே இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், இது ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் எப்போனாலும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விண்ட்ராரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். இந்த டவுன்லோட் லிங்க் அப்படின்றத கீழே கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 3 MB தான் இது, ரொம்ப பெருசெலாம் கிடையாது. இந்த 3 MB டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதையும் நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள்.
கொஞ்சம் கவர்மெண்ட் லேப்டாப்னால ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் போட்டு போடும் போது கொஞ்சம் லேக்லாம் இருக்க தான் செய்யும், கோச்சிக்காதீங்க. வின்ரார் அப்படின்றது இருக்குல்ல, அந்த வின்ரார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் ஓகே, நீங்கள் டபுள் கிளிக் தான், ஒன் கிளிக்லாம் பண்ணக்கூடாது, டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி காமிக்கும், வின்ரார் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களே கேட்பாங்க. நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணாமல் டன் வரைக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிரும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக் வந்திருக்கும். சப்போஸ் வரல அப்படின்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க, வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னால அது சைடு ரைட் சைட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னால எக்ஸ்ட்ராக் ஃபைல்ஸ் அப்படின்றது இருக்கும். எக்ஸ்ட்ராக் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டச் பண்ணி விட்ருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆக ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஃபைல் எல்லாம் எக்ஸ்ட்ராக் பண்ணுவோம்ல, ஜிப் ஃபைல், அதே மாதிரி தான் இதுவும், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணிக்கணும். நண்பா, எனக்கு வந்து பீனிக்ஸ்க்கும் ஆரோஜிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பீனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1x மடங்கில் ஸ்பீடு வருது அப்படின்னா, இது ஒரு 6x 7x மடங்கில் ஸ்பீடாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படி தான் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த டவுட்ஸ் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாவில் காண்டக்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ஃபைல் அந்த எக்ஸ்ட்ராக்கான ஃபைல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் POS ROG அப்படின்றது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ISO அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். இதில் மற்ற எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க, அந்த ISO ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ PSO ROG அப்படின்றது ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி இருக்கும் இது, ஓகேவா? அந்த ஃபைலை பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு ஃபைல் மாதிரி, இதே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் இதுக்குள்ளே இருக்கிறத காப்பி பண்ணி போய் அதில் பேஸ்ட் பண்ணும். நீங்கள் எந்த டிவைஸில் ஃபஸ்ட்டு பீனிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு PSO ROG அப்படின்ற ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு மூணு இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மூணு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். கடைசிலேருந்து ஒரு 8 ஃபைல் இருக்கும், நான் வந்தால் எண்ணி கூட பார்த்து எத்தனை இருக்குது அப்படின்ட்டு 8 ஃபைல் இருக்கும். அதை அப்படியே டோட்டலாக காப்பி பண்ணிக்கோங்க. அந்த 8 ஃபைலையும் காப்பி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீனிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்களா, அந்த நார்மல் பீனிக்ஸு, அதில் போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை நான் எப்படின்றத சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் எதில் போட்டிருந்தேன் அப்படின்னா இடிஸ்கில் போட்டிருந்தேன். இடிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா பீனிக்ஸ் OS அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் பீனிக்ஸில் தான், அது சரி ஐயோ, ஈயில் தான் நான் வந்து போட்டிருந்தேன். இதில் வந்து நானே போய் அதை பீனிக்ஸ் OS இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணி விட்றேன். பேஸ்ட் பண்ணி அப்படின்னா அது ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மினிட்ஸ் ஆகலாம், உங்களுக்கு எப்படியோ எவ்வளோ ஸ்பீடை பொறுத்தோ. இல்லை SK-க்கும் S-ம் கொடுத்து விட்ருங்க நண்பா, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆரோஜி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பண்ணிக்கோங்க நண்பா. வாய்ஸ் அங்கங்கே வளர இருக்கலாம், வளர்ந்தா அப்படினா மறக்காமல் டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து சிரிச்சுட்டு அடுத்த வாட்டி அதை திருத்திக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நண்பா, ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டிலே ஆகலாம், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலுக்குள்ளேயே வந்துட்டு ISO-க்குள்ளேயே வந்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொன்னேன் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஃபைலு, அதாவது உள்ள PSO ROG-ன்றத அந்த V3 அப்டேட்னு இருக்கு பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் காப்பி பண்ணிக்கோங்க. அதை எதுக்கு நான் காப்பி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து மறுபடியும் அந்த பீனிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த எங்கள் ஈயில் இன்ஸ்டால் பண்ண பார்த்திங்கன்னா அதிலே வந்து மறுபடியும் இதை போட்டு விட்டுருணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் லிங்க்குன்னு நினைக்கிறேன் நான். கீழே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிமி அப்படின்னு வந்து ஏதோ எங்கள் டக்குன்னு ரீபூட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்குறானுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் மீ ரிமெம்பர் அப்படின்றத கொடுத்துப்போம். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே வந்துட்டு அந்த டிஸ்க்கு ஈயில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் எதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் ஈயில் பீனிக்ஸ் OS-ல வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகலாம், இதுவும் 2 மினிட்ஸ், ஏன்னா 2 GB வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஆகும்போது கொஞ்சம் டிலே ஆகும். இந்த OS வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் நண்பா, பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, சூப்பர் ஸ்பீடாக உள்ளே போகுது, எல்லாப்புமே ரன் ஆகுது. இதே மாதிரி டார்க் மேட்டர் OS வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். எந்த OS வேணாலும் நீங்கள் மறக்காமல் சொன்னீங்க அப்படின்னா தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் தான் சடவுன் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இது என்னோடய வீடியோ ஃபோன்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே நான் போடுறேன், அப்படியே அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேப்டாப் தான் சடவுன் பண்ணி ஆகணும். நான் இப்போ ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டேன், கொஞ்சம் நைட்டில் எடுத்துகிட்டுனால கொஞ்சம் இதாக இருக்கும் நண்பா, கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு கிளியராக தான் நான் தெரியும் நினைக்கிறேன் நான், இது கிளியர்லாம் எதுவுமே தேவையில்ல, நான் சொல்கிறது அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே பீனிக்ஸ் OS ஸ்டார்ட் அப்படின்றதும் நாங்கள் மேலேயே இருக்கும். நீங்கள் பீனிக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே ஸ்டார்ட்ன்றது அங்கேயே இருக்கும், உங்கள் டெஸ்க்டாப்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்து விட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆஃப் ஆகிட்டு அகைன் ஆன் ஆகும். நான் அப்படியே எப்படின்றதா அப்படியே சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரிலாம் அதுவே வரும், அதனால் நீங்கள் எந்த ஒன்றையும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா மாற்றி கீற்றி உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்துடும், அதனால் நீங்கள் டேரெக்டாக இப்படியே உள்ளே போங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா சேஃபு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீஸ்டார்டிங் அப்படின்றது ஒரு 2 மினிட்ஸ் வரும், 2 மினிட்ஸ்லாம் வராது, ஒரு 1 மினிட் வரும்.
ஏன்னா வந்து ப்ராப்பராக உக்காரணும்ல நம்ம டிஸ்கில், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். ரீஸ்டார்டிங் அப்படின்றது ஒரு 1 மினிட் வந்து வரும்னே வச்சுக்கோங்களேன். இது மாதிரி சுற்றிட்டே இருக்கும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் ஆஃப் ஆகிட்டும் ஆன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம விண்டோஸ்குள்ளே போகணாலும் விண்டோஸ்குள்ளே போய்க்கோங்க. நம்ம இப்போ ஆரோஜிக்குள்ளே போகணும்ல, அதனால் நான் ஆரோஜி கிளிக் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு அரசு மடிக்கணினி அப்படின்லாம் வருது. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே இந்த மாதிரி ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீனிஸை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் 4x ஸ்பீடில் ஓட்டியிருக்கேன் நண்பா, அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் காமிக்கும். நீ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரோஜி அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களேன், 10 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அப்படின்னா இதுவே லோட் ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிட்டே இருந்ததுக்கப்புறம் அதுவே டேரெக்டாக உள்ளே போயிடும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ரெண்டாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இருக்குது, ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே ஓகே மாதிரி கேட்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் எஸ்சி அப்படின்ட்டு கொடுத்துட்டு இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் உள்ளே போயிடும். இல்லை நேம்லாம் நீங்கள் கொடுக்குறதா கொடுத்துருவாங்க, நான்லாம் கொடுக்கல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்து அக்செப்டா ஓகே அக்செப்ட் கொடுத்துட்டு ஆல் செட் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம பீனிஸ் வயசு ரெடி. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு மூலமா காமிக்கிறேன். ஏன்னா இதில் காமிச்சா அப்படின்னா நான் ஒத்த கையில் பிடிச்சிட்டு மவுசுன்னு எழுத்த முடியல, தடத்தடத்தடத்தடன்னு ஆடுது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிதான் மறக்காமல் சொல்லுங்கள். ஏதாவது வளர்ந்தால் கூட மறக்காமல் டைம் லைன் போட்டு மென்ஷன் பண்ணுங்க நண்பா, நெக்ஸ்ட் வாட்டி நான் அதை திருத்திக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் இனிமேட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் இதை எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பினிஸ் வயசுக்குள்ளே வந்தோடனே பினிஸ் ஆரோஜிக்குள்ளே உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே வந்துக்கோங்க. டிஸ்பிளேக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீப் டைம் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து 1 மினிட்ல இருக்கும், நீங்கள் நெவர் கொடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1 மினிட்க்கு அப்புறம் அது நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்தால் ஆஃபாகவே ஆகிடுது, லேப்டாப்பே ஆஃப் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆன் ஆகுது. அதனால் நெவர் கொடுத்துறீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் டேரெக்டாக உள்ளே போயிடும். பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சுத்தமாகவே கிடையாது. நெவர் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வெளியே வந்துக்கோங்க. நான் அபவுட் பேஜ்லேயே போய் கூட செக் பண்ணி காமிக்கிறேன், இது ஆரோஜியா அப்படின்னு நீங்கள் நம்பணும்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் ஏதாண்டா நீ போட்டு கொடுத்துருக்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பீனிக்ஸ் ஏதோ POS ஆரோஜி அப்படி V3 அப்டேட் 5 அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆரோஜி தான் நண்பா, சூப்பராக ஸ்பீடாகவே இருக்குது. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எங்கே போய் ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஜிமெயில் ஐடியை போட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போகிறதுக்காக எல்லாம் சைன்இன் பண்ணிட்டேன். ஏற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரேனா ஃப்ரீ ஃபயர் 4th ஆனிவர்சரி அப்படின்றத நான் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீ மற்ற எந்த வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் பீனிக்ஸே வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதாவது நியூ வெர்ஷன் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது கீழே பார்த்து அதை போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரேனா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியாச்சு, ஒரு 98% ஏறிடுச்சு. இன்னொரு 2% தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். டேரெக்டாக இப்படியே ஏற்றுனீங்கன்னா எந்த ஒரு எரருமே இல்லாமல் உள்ளே போயிடுது நண்பா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படி தான் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டார்க் மேட்டர் ஓஎஸ் வேணுமா அப்படிதே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதையும் வந்து ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் அடுத்தது தான் நான் உங்களுக்கு போடுவேன். நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் பின் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப் வீடியோ ஆல் டோட்டல் வீடியோவுமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வயசை இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. நான் என்னை பொறுத்தளவுக்கு கேட்டிங்கன்னா பீனிக்ஸ் ஆரோஜி சூப்பராக இருக்குது, பக்காவாகவும் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதர் கேம்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா இதிலே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் உங்கள் விருப்பம் நண்பா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதா பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்களேன். கீழே டைம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 9:40 நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற கேமை. ஃபஸ்ட் டைம் நண்பா, வேறு எப்பயும் அதாவது நான் ஓப்பன் பண்ணி விளாடவெல்லாம் இல்லை, ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் போட்டு நான் உள்ளே போகும்போது 10:40 ஓகே சாரி 9:40 வாய் வளருது நண்பா, கோச்சிக்காதீங்க. 9:40 நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் கொடுத்துருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம நான் வந்து இதை 4x ஸ்பீடில் ஓட்டிருக்கேன், எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். டைம் போயிட்டே இருக்குது. இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும் போதே இது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மற்ற வீடியோ போடுறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ண அப்படின்னா தான் எனக்கு தெரியும் நண்பா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து 42 ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியும் காமிச்சிருக்கேன். 42 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. நான் வந்துட்டு என்னடா இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு நான் கேன்சல் பண்ணி விட்டேன். கேன்சல் பண்ணிட்டு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு குயிட் கொடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு ஓப்பன் பண்ணேன். எனக்கு எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். கரெக்டாக 9:42 நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் மட்டும் 2 நிமிஷம் ஆகுது நண்பா, நான் அதையே காமிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் மட்டும் 2 நிமிஷம் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்லேயே ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, பக்காவாக இருக்குது ஓஎஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டால் கனெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளே பண்ணுவேன். ஓகே நண்பா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம முடிச்சாச்சு.
இதுக்கு மேல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. எது இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. பீனிக்ஸ் ஆரோஜி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிதான் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். அடுத்தடுத்த ஓஎஸ் போடுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் பின் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரேனா ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துருச்சு, ஒரு 1 minute வந்துருச்சு. நீங்களே கீழே டைம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அலோ கொடுத்துட்டு நான் டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங் ஸ்டுடியோ, நம்ம ஆல்ரெடி நிறையா செட்டிங் ஸ்டுடியோ போட்டாச்சு, பீனிக்ஸ்க்கும் போட்டாச்சு, அப்ஸ்டர்கோவுக்கும் போட்டாச்சு. இதுக்கு வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம். பீனிக்ஸ் ஆரோஜி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணி கேமை டவுன்லோட் பண்ணுறது. இது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டைம் லைன் போட்டு மென்ஷன் பண்ணுங்கள், ப்ரோ நான் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் ப்ரோ, வீடியோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணலாம் யாரும் கோச்சிக்காதீங்க, ஏன்னா வந்து நிறையா கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு ஹார்ட் கூட கொடுக்காமல் போயிடுவேன். அது வந்து மறைஞ்சிருது நண்பா டெஸ்க்டாப், அதாவது நான் அந்த கமெண்ட் எனக்கு தெரியவே மாட்டேது, அதனால தான் நான் ரிப்ளை பண்ணாமல் போயிடுறேன். மேக்ஸிமம் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளையும் பண்ணிடுவேன். அடுத்த டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்துக்கோ நீங்கள ஜஸ்ட் செத்த நேரத்தில், சரி சற்று நேரம் அது செத்த நேரம்னு சொல்லிட்டேன், சற்று நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க நண்பா. அவ்வளோதான் இந்த வீடியோ, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பா, எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாவில் காண்டக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எஃப் வெறியனா அது ஏதோ வெற்றியன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். நம்ம பிகினர்லாம் கிடையாது, நான் வந்து பார்த்திங்கன்னா புயல் ஏகேடிகே அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி உள்ளேயும் போய் காமிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு உள்ள வரைக்கும் நான் போய் காமிக்கிறேன், இல்லை அப்படின்னா ப்ரோ நீ ஏமாத்துற ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவீங்க. அதனால் நான் உள்ள வரைக்கும் போய் காமிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது நண்பா, நான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபும் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது எனக்கு தேவை, உங்களுக்கு பேக் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அல்ட்ராவில் வச்சு நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு வீடியோ வேணால் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பா அந்த வீடியோ. ஓகே கைஸ், பை பை, டாடா, சி யூ, லவ் யூ டு ஆல் கைஸ், பை பை.